வெல்கம் டு தேவி கஃபே. இனி நம்ம ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையில் ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் இருக்குது. நீங்கள் வீடியோ பாருங்கள், வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் வந்து 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து இதேமாதிரி கியூபாக கட் பண்ணி தோல் உரிச்சு எடுத்துக்கணும். இப்போ நான் அதை வேக வச்சு எடுத்துக்கிறேன். நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு இப்போ ஸ்டவ்வில் ஒரு பானி போட்டிருக்கேன். அதுக்கு வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலையை நம்ம இந்த பானியில் போட்டு நல்லா முறுமுறு வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கை தான் இந்த உருளைக்கிழங்குக்கான ஸ்பெஷல் மசாலா. இப்போ நான் இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். அதனால் கருவேப்பிலை நல்லா வறுபடுத்து பாருங்க, இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். உடையது பாருங்க, இந்த மாதிரி உடையணும் கருவேப்பிலை. இப்போ நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு கருவேப்பிலை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கருவேப்பிலையை ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம ஆற வச்சிடலாம். இப்படி ஒரு பேன் போட்டிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு நம்ம தனியா சேர்த்துருவோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா, அதாவது வரமல்லி. தனியா கப்பில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கிறேன். சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்தப்போ ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்துருந்தப்போ அந்த காஞ்ச மிளகாயை சேர்த்துடலாம். அது மாதிரி மிளகு வந்து ஒரு 1/4 ஸ்பூன், அதாவது ஒரு 10லேருந்து 12 மிளகு எடுத்து வச்சுருப்பேன். இப்போ மிளகை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். சும்மா லைட்டாக அந்த வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். அதெல்லாம் தனியாக சீரகம் மிளகெல்லாம் நல்லா வறுபடுத்து இப்போது கருவேப்பிலை வறுத்து வச்சு போடுங்க. இந்த கருவேப்பிலோட கூட இந்த மிளகு தனியாக தான் நம்ம எடுத்துடலாம். நம்ம எடுத்து இந்த கருவேப்பிலோட கூட நம்ம ஆற வச்சுக்கலாம். உருளைக்கிழங்குக்கு நம்ம பொடி வறுத்தோம் பார்த்திங்களா, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் அதெல்லாம் நல்லா ஆறிட்டு நான் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டிருக்கேன். இது நல்லா காயட்டும். நம்ம இப்போ கடாயில் வந்து நான் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது நான் வந்து ஒரு 6 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூண்டு பல்ல சேர்த்துக்கிடுவோம். நம்ம பூண்டு சேர்த்து வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி எடுத்து இதோட கூட நான் ஒரு பெரிய தக்காளியாக எடுத்து பொடியாக கட் பண்ணிட்டுருக்கேன். இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். நல்லா குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு நம்ம இதை சேர்த்துடுவோம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இப்போ இந்த உருளைக்கிழங்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சேன், ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப வேக வச்சுன்னா உங்களுக்கு குழஞ்சி போயிடும். மஞ்சள் பொடி போட்ட பிறகு இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுவோம். உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நம்ம கலரி கொடுத்துடுவோம். உருளைக்கிழங்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். ரொம்ப வதக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்ச பொடியை இதில் சேர்த்துடுவோம். சேர்த்து ஸ்டவ்வில் சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம பொடி போட்டனால சீக்கிரம் கருகிடும். உங்களுக்கு சிம்மில் வச்சு நல்லா கலரிக்கும். இந்த பொடியை சேர்த்த பிறகு நல்லா ஒரு 7-8 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலரி கொடுங்க. அப்போ தான் இந்த மசாலா வந்து நல்லா உருளைக்கிழங்கோட கூட நல்லா பிளெண்ட் ஆகி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக இருக்கும். இது பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்கும். இது தயிர் சாதத்துக்கு வெரைட்டி ரைஸ் கூட நம்ம தொட்டுன்னு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை கருவேப்பிலை இருக்கிறதுனால முடிக்கு ரொம்ப நல்லது. உள்ளுக்கு இன்டேக்காக கூட எடுத்துட்டா கூட நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஹேர் க்ரோத்துக்கு சூப்பராக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காத தேவி கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.